ஸோ ஹாய் கைஸ், நான் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யோக வசிஷ்டத்தினுடைய 16வது பாகம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. பிகாஸ் நம்ம மனிதனுடைய ஆயுட்காலம் எந்த அளவுக்கு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறதையும், இந்த ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு இடத்துல பிறந்து இறக்கும் பொழுது அதே அண்மை இன்னொரு இடத்துல பிறக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், மனிதன்கிறத விட இந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் யோக வசிஷ்டம் அன்னைக்கே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த நூல்லாம் எழுதி வந்து 100 வருஷமாக இல்லை 1000கணக்கான வருஷம் ஆச்சாங்கிறத பற்றி தெரியல. நம்மளுடைய ஆட்களினுடைய அறிவை பார்க்கும்பொழுதே வந்து மெய்சில் இருக்குது. இந்த புக்கை சஜஸ்ட் பண்ண அந்த நண்பர்னுடைய பேர் தெரியல. இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு இந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் பல்வேறு டாபிக்ஸ் வந்து உள்ளே இருக்குது, வீடியோஸ் வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாடஸ்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். போன வீடியோ எதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இறக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே பிறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி சொல்லி முடிச்சிருந்தாங்க. சரி, இப்படி இந்த பிறக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்கிறா, இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அப்போ சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது அந்தந்த ஆன்மாவினுடைய காலம், அதாவது அந்த யுகம், எந்த நேரத்தில் அது பிறந்திருக்கு, என்ன யுகத்தில் அது பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலம், இதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்தது காரியம், என்ன தேவைக்காக, ஒரு பர்பஸ், ஒரு தேவையை மனசில் நினச்சிக்கிட்டு தன்னுடைய தேவைக்காக, தன் காரியத்திற்காக அது செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்குது பாருங்கள், அதை பொறுத்தும். அடுத்தது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்தைய பிறவியும் இப்பிறவிகளில் செய்யக்கூடிய அந்த செயல்கள், பொதுவான எல்லா செயல்களும், இந்த மூணு விஷயத்தை பொறுத்து தான் ஒரு ஆன்மாக்கு ஆயுள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து ஒரு 4 யுகம், அதாவது சதுர்யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 யுகங்களுக்கு பொதுவான ஆயுட்காலம் அப்படிங்கிறத நம்மளுடைய மூதாதையர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், கலியுகத்தில் மனிதனுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளாகவும், துவாபர யுகத்தில் மனிதனுடைய ஆயுட்காலம் 200 ஆண்டுகளாகவும், திரேதா யுகத்தில் மனிதனுடைய ஆயுட்காலம் 300 ஆண்டுகளாகவும், சத்தியுகம் இல்லாட்டி கிருதயுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுகத்தில் மனிதனுடைய ஆயுட்காலம் 400 ஆண்டுகளாகவும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆயுட்காலத்தை முழுசுமே எல்லா மனிதர்களும் வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் முடியும். எப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதோ, சத்தியத்தின்படி சாஸ்திரம் சொன்னதில் இம்மையளவும் பிசகாமல் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்தந்த யுகத்தில் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுட்காலத்தை பூரணமாக வாழ முடியும். அப்படி சாஸ்திரத்திற்கு மீறி அக்கிரமக்காரர்களாக அதர்மத்தின் வழி செல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஆயுட்காலத்தினுடைய கால அளவு அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அகால மரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் அடைகிறாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, அவரவர் முந்தைய கர்மங்கள் என்னென்னலாம் செய்துட்டு வந்தாங்களோ அந்த முந்தைய கர்மங்களினுடைய பிரதிபலிப்பாக தான் வந்து இந்த கால இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அந்த மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்குது. அப்போது அற்பாயசில் போயிட்டான், ரொம்ப கொடூரமான சாவு, இந்த அற்ப அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்பொழுது, முந்தைய பிறப்பில் வந்து நிறைய பாவ கணக்குகள் அதிகமாக சேர்த்திட்டு வந்துட்டு இருந்திருப்பான், அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மரணம் அப்படின்னு நடக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இது எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொன்னால், இதுவும் மூணு விஷயத்தை பொறுத்து அமையுது. ஒன்று, அவன் வாழக்கூடிய நாளில் அவன் செய்த அந்த நடத்தை, எப்படி அவன் நடந்துக்கிட்டான். ரெண்டாவது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது. மூணாவது, அவனுடைய கர்மங்கள், என்ன செயல்கள் செஞ்சுட்டு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த மூணு நிலையை பொறுத்து தான் அந்த மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரத்தில் அவன் உணரக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது. இப்போது இந்த முந்தைய பிறவியும் இந்த பிறவியிலையும் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் வந்து அந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கும், அவன் வந்து அந்த மரணத்தின் நேரத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளுக்கும் காரணம்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் அவன் வாழக்கூடிய நேரத்திற்கும், அப்போ ஒரு 100 வயசு வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கலியுகத்தில் அந்த சாகர பிறந்ததுலேருந்து சாகருக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் அவனுடைய முந்தைய கர்மத்தையும் இந்த தற்காலத்தில் அவன் வாழக்கூடிய அந்த செயல்பாடுகள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் அமையும். இது 6 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவ கர்மங்களாக சொல்லக்கூடியது சொல்பம், மத்தியமம், அதமம் அப்படின்னும், புண்ணிய கர்மங்களாக சொல்லக்கூடியது சொல்பம், மத்தியமம், உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சொல்பம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம், மத்தியமம்னு சொன்னால் மீடியம், உத்தமம் அப்படின்னு சொன்னால் 100%,
பியூர். அதமம் அப்படின்னு சொன்னால் -100 அந்த மாதிரி ஃபுல் நெகட்டிவ். இப்போது இந்த ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் முந்தைய பிறவிகள் அது எத்தனை இருந்தாலும் சரி அத்தனையிலையும் அவன் செய்துட்டு வந்த பாவ புண்ணியங்கள் எந்த அளவில் இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பாக அதுவும் இந்த பிறப்பில் அவன் பிறந்ததுலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிங்களேன், இந்த காலகட்டம் வரைக்கும் அவன் செய்த செயல்கள் எல்லாமே அதில் எவ்வளோ புண்ணியம் இருக்குது எவ்வளோ பாவம் இருக்குது இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அவனுடைய ஆயுட்காலம் அப்படி அவனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த மரணம் அப்படிங்கிறது எப்படி சம்பவிக்குது அப்படின்னு கேட்டால், இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்மளுடைய இந்த உடல் அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய இந்த ஜீவநாடியில் இருக்கக்கூடிய ஸ்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைப்ரேஷன் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, அந்த ஹீட்டும் அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸும் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கும், அவ்வளோதான். இது வந்து சீராக நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் திடகாத்திரமாக இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது என்ன ஆகுது, காலம் போக 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 இந்த வைப்ரேஷன் அதாவது ஸ்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்படி கொஞ்சமாக குறையும் பொழுது அவனுடைய அவயங்களில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. இது குறைய குறைய அவன் விடக்கூடிய அந்த மூச்சும் அப்படியே மெலிஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது. நல்லா விட்டு மூச்சு அப்படியே இழப்பு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஒரு கட்டம் என்னாகுது, குறைஞ்சு டக்குன்னு ஒரு கட்டத்தில் நிற்குது. அப்படின்னா என்ன, இந்த உடலுக்கும் வெளி உலகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது கட் ஆகுது. அப்படின்னா என்ன, இந்த உலகில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அப்படிங்கிறது நின்று போயிடுது. இந்த செயல்பாடுக்கு பேர் தான் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மரணம் நடந்த உடனே அந்த உடல் விட்டு அந்த ஆன்மா அந்த ஜீவன் அப்படிங்கிறது வெளியே போயிருமா அப்படின்னு கேட்டால், இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே தான் இருக்குமா. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உடலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் எல்லாம் திரட்டி, அது என்ன வாசனைகள், இந்த உடலோடு அந்த ஜீவன் இருந்தப்போ அது அனுபவித்த அந்த சுகமும் துக்கமும் அப்படின்னு சொல்லக்கூடிய, தான் விருப்பப்பட்டது வெறுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாயை அப்படிங்கிறது அதெல்லாத்தையும் ஒன்று திரட்டிட்டு அந்த உடலை விட்டு வெளியே போகும். இப்போது இந்த பஞ்சபூத கட்டுக்குள்ளே இருந்த அந்த உடலை விட்டு அந்த ஜீவன் அப்படிங்கிறது வெளியே போகும் பொழுது, இந்த கட்டுகள் இல்லாத அந்த சித்ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி நிலை எப்படி இருந்தது, அந்த நிலைக்கு அதுக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்மா இன்னும் முக்தி பெறலை, இதற்கு எல்லா விதமான உணர்வுகளோடு தான் அது வந்து வெளியே போகுது. இப்படி போகக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு நரக சொர்க்க அந்த சுகமோ இல்லை துக்கமோ வந்து அதுக்கு இருக்கும். ஆன்மாவுக்கு என்ன போய் நரக சொர்க்கம் துக்கம் இருக்க போகுது, சொர்க்கம்னா ஒரு ஆன்மாவுக்கு என்ன, தான் இஷ்டம் போல் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் என்ன வேலை வேணாலும் பண்ணலாம்னா அது வந்து சொர்க்கமாகவும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை, அந்த பந்தங்களோட அதிகமான பாவங்கள் செஞ்சதுனால அது வந்து அது மேலே இருக்கக்கூடிய அழுக்குனால இன்னும் ஒரு நிலை அடைய முடியாமல் அது துக்கப்பட்டு வருத்தப்பட்டுட்டே இருந்ததுன்னா அது நரகமாகவும் கருதப்படுகிறது. இப்படி அந்த ஆன்மா வந்து அந்த சுகமோ துக்கத்தையோ அனுபவிச்சிட்ருக்கும். இப்போது மனிதனுடைய கால அளவு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறதும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து நம்மளால ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டே பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சொர்க்கத்திலேயோ இல்லை நரகத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை அந்த ஆன்மா எத்தனை காலம் அனுபவிக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா மனிதனுடைய காலத்தின் அடைவுப்படி பார்க்கும்பொழுது பல வருஷங்கள் கடந்திருக்கலாம், அது 100,00,000 or 1,000,000 கடந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அது வெறும் சில நொடிப்பொழுதுகளில் கண்ட கனவு போல தான் இருக்குமா, எல்லா அனுபவங்களும் சில நொடிப்பொழுதில் அது முடிஞ்ச மாதிரி இருக்குமா. அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய நிலையில் பார்க்கும்பொழுது அந்த சொர்க்கமோ நரகமோ அது எந்த உணர்வு இருந்தாலும் சரி சில நொடிப்பொழுதில் கடந்த மாதிரி இருக்கும். ஆனால் மனித ஆயுட்காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப காலம் கடந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்மா என்ன பண்ணும், அந்த உணர்வுகள் எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு ஓகேப்பா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன், இப்போ நான் வந்து அடுத்த பிறப்பை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த பிறப்பை எடுக்கிறதுக்கு வருமா. சரி, இப்போ நீங்கள் உடல் விட்டு போயிட்டேங்கன்னு சொன்னீங்க, இப்போ அந்த ஆன்மா திருப்பி வருதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த ஆன்மா எவ்வளோ நாள் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால், அந்த ஆன்மா இங்கே தான் இருந்ததுன்னு சொல்லுவதற்குண்டான இடம் கிடையாது. ஏன், அந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம், அது சித்ரூபம், அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது வந்து காற்று மாதிரி, காற்று நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் காற்று எல்லா இடத்துலையும் இருக்கா, இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம், அது லிட்ரலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய தேவை நிறைவேறுவதற்காக எந்த இடத்துல பிறக்கணும் அப்படிங்கிறதும் எந்த நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. கரெக்டாக தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த உடல் கிடைக்கும் பொழுது அந்த உடலுக்குள்ளே போய் புந்துக்குமா, அவ்வளோதான். அப்போது எந்த உயிராக எந்த உடல் எடுத்து எந்த இடத்துல பிறந்தால் தன்னுடைய காரியம் நிறைவேறுமோ அந்த உடல் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல இம்மிடியட்டாக போய் அந்த ஆன்மா பூந்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல பிறந்தாலும் பிறந்து இறந்தாலும் அவன் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு வரக்கு உண்டான
அந்த காரண காரியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போயிருமா? நீங்கள் வந்து ஆன்மா வந்து வெளியே போயிட்டு உள்ள வந்துன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த ஆன்மாவும் இறக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன், இந்த ஜீவன் இல்லை ஆன்மான்னு சொல்லக்கூடியது எந்த ரூபமானதுன்னு பார்த்தோம், சித்ரூபம் அப்படின்னு பார்த்தோம். சித்ரூபம் அப்படின்னு சொன்னால் என்ன, அது நித்தம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அதை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அப்போது அந்த கடவுளினுடைய தன்மை கொண்டது தான் அந்த ஆன்மா. இந்த பஞ்சபூதத்தினுடைய அமைப்புக்கு தான் என்றைக்குமே அழிவே தவிர, இந்த அழிவே இல்லாத அந்த ஒரு நிலை கொண்டு அந்த ஜீவனுக்கு என்றைக்குமே அழிவில்லை. ஸோ ஆன்மா அழிவதில்லை, இந்த உடல் அப்படிங்கிறது மட்டும்தான் அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லீலாவதிக்கு மறுபடியும் ஒரு டவுட், மனிதர்களுக்கு இந்த மோகம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மோகம் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம வந்து அந்த காம உணர்வு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது, எல்லா உணர்வுகளுமே, கோபம், தாபம், மோகம், பயம், அதெல்லாமே எல்லா உணர்வுகளுமே எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த பரிணாம வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் முதல் இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று தோன்றுது, சரிங்களா? ஃபஸ்ட் லைஃப், இந்த ஒன் செல்டு ஆர்கனிசம், இல்லாட்டி எந்த உணர்வுகளுமே இல்லாமல் அது ஒரு உயிராக ஒரு செல்லாக அப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒன் செல்டு ஆர்கனிசம் ஃபஸ்ட்டு இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்று தோன்றுறது. அந்த தோன்றும் பொழுது அது வந்து எந்த ரூபமாக இருக்குது, அதுக்கு எந்த உணர்வுகளுமே கிடையாது, அது வந்து பூரணமான ஒரு சித்ரூபமாக மட்டும் இருக்குது. அதுக்கு அந்த அதுக்கு உடல் தான் இருக்குது, ஆனால் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, இன்னும் அந்த சூட்சும தேகத்தில் அது எப்படி இருக்கோ அதே தன்மைகளோடு தான் இருக்குது, அதுக்கு எந்த விதமான உணர்வுகளும் கிடையாது. அப்போது அந்த இடத்துல இருந்து அது இந்த உலகத்தை எப்படி பார்க்குதோ அதன்படியே இந்த உலகம் வந்து அதுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம அப்படி தான், நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி தான் நம்மளுக்கு உண்டான உலகம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்குற மாதிரி தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால் வந்ததுன்னா, இந்த ஆன்மா முதல் பிறப்பு எடுத்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒன் செல்டு ஆர்கனிசமா, அப்போது அது அந்த காலத்தில் என்னத்தை உணர்ந்ததோ அந்த உணர்வுகள் இப்போ வரைக்கும் அதற்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அறிவு, அந்த சித்ரூபம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இப்போ இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, எந்த அறிவு, எந்த விதத்திலையும் எதற்கும் பாதிக்கப்படாத அந்த ஒரு அறிவுன்னு இருக்குது பாருங்கள். அந்த அறிவு தன்னை எப்படி அது நினச்சிக்குதோ அதன்படி அது பிரதிபலிக்கும். எப்படி, தான் எந்த விதமான இயக்கத்திற்கும் உண்டானவன் இல்லை, நான் வந்து அப்படியே பேசாமல் அப்படின்னா என்ன, சித்தர்கள் மாதிரி தவசின்னு வச்சுக்குவோமே, அந்த தவசி போல் எனக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லாத ஒரு மௌன நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு நித்தம், இதுதான் எனக்கு பூரணம் அப்படின்னு சொல்லி அது உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுதான் நிஜம், அது அதனால் பண்ண முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு எல்லா விதமான உணர்வுகளோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையும் நான் வாழணும்னு நினச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதுதான் நிஜம். ஸோ அந்த அறிவானது தன்னை எப்படி இருக்கணும்னு நினைக்குதோ அதன்படி அதனால் இருக்க முடியும். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், கல்லுக்குள்ளே இருக்கு, கல்லுனா இந்த இல்லு இல்லை, இந்த இல்லு கல், ஸ்டோன், கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தவளை, தேரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தவளையும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தவளை மாதிரி, இந்த கல்லுக்குள்ளே இருக்கிற தவளைக்கு என்ன, தான் மட்டும்தான் தெரியும், அதுக்கு எந்த விதமான செயலும் இல்லை, பெசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும், ஒரு தபசி மாதிரி. வெளியில் இருக்கக்கூடிய தவளையார், நம்மெல்லாம் தான், நம்மளுக்கு எல்லாமே வேணும், நம்மளுக்கு வந்து எதுக்குமே எதுக்குமே வேண்டாம்னு சொல்லவே முடியாது, நம்மளுக்கு எல்லாமே வேணும். சியோ அந்த ஆன்மா எப்படி அதை உணருதோ, எப்படி அதை அனுபவிக்குதோ அதன்படி அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அதுக்கு பூரணமாக அமையும். இப்போது அந்த ஒன் செல்டு ஆர்கனிசம்க்கு ஒன்றுன்னா ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்பொழுது, இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன, எவல்யூஷன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அந்தந்த ஒன்று வரும்பொழுது என்னாகுது, கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி ஒன்றுன்னா ஒன்றுன்னா அதுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லா அவங்களையும் அது உருவாக்கிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுகளை வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா அனுபவிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த சித்ரூபமான அந்த ஒரு தூய்மையான ஒரு அறிவிலிருந்து, அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாற்ற நிலைக்கு அது வருது. இந்த புத்தினா என்ன பண்ணுது, அந்த இடத்துல அறிவாக இருக்கும்பொழுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நினச்ச அந்த ஒரு ஆன்மா, இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன மாறுதல் வரும்பொழுது, தான் தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாம் தனக்கு வந்தால் என்ன நல்லா எப்படி இருக்கும், நான் அதை உணரணும், அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வருது பார்த்திங்களா, இதுதான் இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்புக்குண்டான அந்த பந்தத்தை வந்து அதுதான் ஏற்படுத்தி கொடுத்துருது. இந்த ஆதி நிலையில் தன்னுடைய ஒரு ஒரு உணர்வையும் உணர்ந்து 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 அந்த அறிவை புத்தியாக மாற்றி அது வந்து அந்த பரிணாம வளர்ச்சியின் வரல திருப்ப திருப்ப அந்த ஆன்மா இறந்து பிறந்து பிறந்து இறந்து அப்படியே வந்துட்டு 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 இன்றைக்கி நெருப்பத்தொட்டா சுடியா, பனியை தொட்டா குளிரடிக்கியா, மலையில் மலையில் நனைஞ்சா ஜில்லுன்னு இருக்கியா, இந்த இந்த உணர்வுகள் நம்மளுக்கு ஏன் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால்,
இந்த உணர்வை தான் நம்மளுடைய ஆன்மா ஏதோ ஒரு காலத்தில் உணர்ந்துருக்கும். அதை என்றைக்குமே நம்மளால் மாற்றவே முடியாதான், கண்டிப்பாக மாற்ற முடியாது. இது எப்போ மாறும் அப்படின்னு கேட்டால், இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நிலை மாறி திருப்பி அந்த சித்ரூபம் அப்படின்னு போச்சுன்னா இதெல்லாமே மாறுமா. அப்போது இப்படி தன்னுடைய உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கு ஆட்கொள்ளப்பட்டு அப்படி வந்தது தான் இந்த மோகம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த புத்தி என்ன புரிஞ்சிக்காது அப்படின்னு சொன்னால், இந்த மோகமோ கோபமோ தாபமோ ஆச்சரியமோ பயமோ இது எல்லாமே எங்கிருந்து வந்தது, தனக்குள்ளிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இது உணர்ந்துக்கிறதுக்கு மறுத்துருது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பெண்ணோடு கூடுனால் போகம், பெண்ணோடு கூடுனால் போகம் இல்லை, போகமாகிய அந்த உணர்வு எங்கிருந்து வருது, அவன் உடம்புல இருந்து தான் வருது. இதே தான் பெண்களுக்கும், என்ன பெண்களை சொல்லலைன்னு கேட்கக்கூடாது, ஆப்போசிட்லையும் புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாமே தனக்குள்ளிருந்து தான் வருது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், அந்த ஆன்மா அப்படிங்கிறது மறந்து போயிருது. அந்த அறிவு அப்படிங்கிறது புத்தியாக மாறினதுனால எல்லாமே தனக்குள்ளே தான் இருந்தது, ஆதியிலிருந்து வந்தது எல்லாமே தனக்குள்ளே தான் இருந்தது, நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், என்னுடைய கற்பனைகள் தான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத முழுசுமே மறந்து போய் எல்லாமே வெளியிலிருந்து தான் கிடைக்குது, அந்த வெளியிலிருந்து தான் எல்லா சுகங்களும் துக்கங்களும் எனக்கு வந்துட்டுருக்குன்னு அந்த ஆன்மா நினச்சிக்குது. அதாவது அந்த புத்தி இது எப்போ மாறி எல்லாமே எங்கிட்ட தான்யா இருந்தது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போதோ, அன்னைக்கு அது மறுபடியும் சித்ரூபம் அப்படிங்கிறதுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புத்தியான அந்த எல்லையை தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதை பிரேக் பண்ணி வெளியே போயிடுச்சுன்னா அந்த சித்ரூபம் அப்படின்னு போயிடும். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை போகும்பொழுது அதற்கு இயக்கம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன், எல்லாமே கற்பனை, எல்லாமே கனவு, அதெல்லாம் யார் உருவாக்கினா, நான் தான் உருவாக்கியிருக்கேன். எப்போ உருவாச்சு, ஏதோ ஒரு காலத்தில் உருவாகியிருக்கு, அது இவ்வளோ நாள் நான் நம்பிட்டு இருந்துட்டேன் அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஊட்டுதளிச்சிரியா, பெசாம போய்க்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதாவது அது பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்ருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு பெசாம உட்காந்துட்டேன்னா இந்த உலகம் முழுசுமே உனக்கு வந்து பார்க்கறதுக்கு கற்பனையாக தான் தெரியும். ஆனால் அது வரைக்கும் இந்த புத்தி எதை சத்தியம்னு நினச்சிட்ருக்கோ நீ பார்க்கறது எல்லாமே சத்தியம்தான், உனக்கு எல்லா உணர்வுகளுமே வெளியிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது பொய் கிடையாது, உண்மை தான். ஏன், நீ தான் அதை நம்பிட்டுருக்க. அப்போது இந்த நிலை மாறும்பொழுது இது எல்லாமே ஒரு கனவு காட்சி போல தோணும், அந்த நிலைக்கு போகும்பொழுது தான் உனக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த அம்மா மறுபடியும் லீலாவதி என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன், அந்த விதுரன் இறந்து கிடக்கிறார் பார்த்தீங்களா, அவரை பார்த்துட்டு இங்கே இருக்கிற விதுரனுடைய ஆன்மா அங்கே இருக்கிற பத்மன் கூட எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன், 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சே முடியல. ஸோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இவ்வளோ தூரம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.